ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் ஜான். வெல்கம் டு ஜான் டாகிஸ். இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, சுருஜித் என்ற 2 வயசு பையன் ஆழ்துணை கிணறுல மாட்டிக்கிட்டான். ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 அடி இருக்கிற இந்த ஆழ்துணை கிணற்றில் 38 மணி நேரம் ஆகியும் இன்னும் அந்த குழந்தை மீட்கப்படலை. அது ஒரு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நாம் வேதனைப்படுறதை விட அந்த குழந்தை பெற்ற தந்தை தாய் தான் ரொம்பவும் வேதனைப்படுவாங்க இந்த உலகத்திலேயே. இது இல்லாமல் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சீசனு, அது இல்லாமல் மழை சீசனும் கூட. ஆழ்துணை கிணறு பக்கத்தில் இன்னொரு ரிக் இயந்திரம் மூலமாக 3 தீயணைப்பு வீரர்களை வச்சு குழி நோண்ட போகிறாங்க. குழி நோண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 மணி நேரத்தில் அந்த குழந்தைய மீட்க போகிறாங்க. இன்னும் 7 மணி நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கான முழு முயற்சியும் செய்ய போகிறாங்க. இன்னொன்று, இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த குழந்தையோட ஒரு நாள் முன்னாடி அவங்களுடைய குழந்தையுடைய மாமா வந்து பேசி காட்டினாரு அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த குழந்தையோட பேச்சு மூச்சு எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. எது எப்படி இருந்தாலும் கடவுள்கிட்ட நாம் வேண்டிப்போம், அந்த குழந்தை நல்லபடியாக வெளியே வரணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான கருத்து, அதுதான் கடவுள்கிட்ட நம்ம வேண்டிப்போம். இன்னொன்று, இது இந்த மாதிரி சம்பவம் நம்மளுக்கு புதுசு கிடையாது. இருந்தாலும் இந்த பெற்ற தாய் தந்தைக்கு இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைன்னு தான் சொல்ல முடியும். நாம் எவ்வளோ தான் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதலுக்கான ஈடுகட்ட முடியாது. அந்த குழந்தை பாதுகாப்பாக வெளியே வந்தால் தான் அந்த குழந்தை பெற்ற தாய் தந்தைக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த குழந்தைய மீட்டுருவாங்க. இன்னொன்றும், அலட்சியம், நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற அலட்சியம் அந்த தாய் தந்தைக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சோளக்காட்டில், அவங்க வச்சுக்கிற சோளக்காட்டில் ஆழ்துணை கிணறு மூடி வைக்காமல் அப்படியே இருந்ததுனால தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஹைகோர்ட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் அறிக்கை விட்டாங்க, இந்த மாதிரி ஆழ்துணை கிணறு மூடி வைக்கணும், பயன்படுத்தாத கிணறுக்கள், ஆழ்துணை கிணறுகள் எதுவுமே திறந்து வைக்கக்கூடாது, மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கவர்மெண்ட்டும் அது அப்ரூவும் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் அதை பற்றி நாம் பேச ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய பத்திரமாக காப்பாற்றணும், கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிப்போம். தேங்க்யூ.